ப்ளஸ் ஒன் வணிகவியல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் ஒனில் இதுவெல்லாம் வணிகவியல் பாடத்தில் 5 பாடங்களுக்கான வீடியோ வகுப்பு பாடங்கள் பார்த்த மாணவர்களே, இப்பொழுது 6 பாடத்திற்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்து அதிக மதிப்பெண் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பக்கம் 49 எடுத்துக்கங்க. இதில் 6வது பாடம் கூட்டு பங்கு நிறுமம். தொழிலமைப்பின் வடிவங்களில் இதுக்கு முன்னாடி தனியார் வணிகம் பார்த்தோம், இந்த கூட்டு குடும்பம் பார்த்தோம், கூட்டாண்மை பார்த்தோம், இப்போ வந்து கூட்டு பங்கு நிறுவனம். இது கொஞ்சம் பெரிய பாடங்கன்னா 2 வீடியோவை பார்க்குறோம். முதல்ல 49வது பக்கம் நிறுமம் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் பாருங்க. நிறுமம் என்பது பல நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு மூலதனத்தை வழங்கி அல்லது மூலதனத்தின் மதிப்பிலான பொருள்களை வழங்கி சில வணிகம் அல்லது வியாபாரத்தை தொடங்கி அதிலிருந்து கிடைத்த லாபத்தை அவர்கள் பங்கேற்றுக் கொள்வதாகும். அதாவது பல நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு பணத்தை போட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது, அமைப்புனா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுமம் அல்லது ஒரு கம்பெனி அப்படின்னு வச்சுக்கங்க. அதனுடைய நோக்கம் என்னென்னா, அது லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தை அவர்கள் பிரித்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு லார்டு மின்ட்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் வரையறை கொடுக்குறாரு. அடுத்து இந்திய நிறுமச்சட்டம் பிரிவு 2 உட்பிரிவு 20/2013 என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுமம் என்பது நீடித்த வாழ்வுடன் நிலைபேற்று தொடர்ச்சியுடன் பொது முத்திரையுடன் கூடிய சட்டத்தால் உருவாக்கப்பட்ட புனைவு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. புனைவு நபர் அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி நீடித்த வாழ்வு இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். நிறுமம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கணும். ஒரு பேப்பர் மில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கணும், ஒரே நாளில் காலி பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிலைபேற்ற தொடர்ச்சி அப்படின்னா பல தலைமுறைகள் அது வாழணும். பொது முத்திரையுடன் கூடிய சட்டத்தால், பொது முத்திரை சட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமன் சீல்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி ஒரு தலைப்புலேயே வருது. அந்த சட்டத்தால் உருவாக்கப்பட்ட புனைவு நபர், அது ஒரு மனுஷன் மாதிரியே அப்படின்னு இந்திய நிறுவன சட்டம் நிறுவனத்துக்கான இலக்கணம் கொடுக்குறாங்க. அடுத்தது 50வது பக்கமானவர்களே, நிறுமத்தினுடைய இயல்புகள் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். 1வது பாயிண்ட் வந்து தனியான சட்ட நபர் தன்மையுடையது. அப்போ நிறுமம் அப்படின்னு என்ன நடத்தினா, உறுப்பினர்லேருந்து வேறுபட்டு தன்னிச்சையாக செயல்படும் தனிநபர் தன்மை நிறுவம் பெற்றுள்ளதுங்கிறாங்க. அதாவது வந்து பல நபர்களின் கூட்டமைப்பு, அதனால் ஒரு நபர் முடிவெடுக்க முடியாது, பல நபர்கள் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும். அது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னிச்சையாக செயல்படும். இதில் வந்து தனிநபர் முத்திரை வந்து இருக்காது, ஆனால் அதற்கு ஆனால் நிறுவனம் வந்து அதற்குன்னு ஒரு தனி பெயருடன் செயல்படும். அதுக்கு ஒரு பெயர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சொத்துக்கள் பொறுப்புகள், சொத்துக்கள்னால் அசட்ஸ், பொறுப்புகள்னால் கடன், இது எல்லாமே வந்து அந்த கம்பெனி பேரில் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி பணியாளர்கள் நியமித்தல், வங்கியில் கணக்கு ஆரம்பிக்கிறது, அக்ரிமெண்ட் போடுறது, கேஸு, எதிர் வழக்காடுறது, இது எல்லாமே என்னவாக இருக்குன்னா அந்த கம்பெனி பேரில் தான் இருக்கும், தனிப்பட்ட நபர் இருக்கா மாட்டாங்க. 2வது பாயிண்ட் வந்து வரையறு பொறுப்பு. இதுக்கு முன்னாடி வரையறா பொறுப்பு பார்த்தோம். வரையறா பொறுப்பு அப்படின்னா சொத்துக்களை வந்து வித்தாவது கடனை கட்டி ஆகணும், தொழிலின் சொத்துக்கள் போதவில்லை என்றால். ஆனால் வரையறு பொறுப்பு அப்படின்னா, இப்போ நிறுமம் அப்படின்னா என்னென்னா பங்குகள் இருக்கும். பங்குகள் அப்படின்னா மிகச்சிறிய அழகு. இப்போ ஒரு காலத்துக்கு இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் தேவை அப்படின்னா, 100 கோடி எங்கிட்ட ஒட்டுக்கா இல்லை, எங்கிட்ட ஒரு 20 கோடி ரூபா அது இருக்குது, மீதி 80 கோடி ரூபாய்க்கு என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த 80 கோடியை சிறு சிறு அலகுகளாக பிரிக்கலாம். 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு பிரித்து அந்த ஒவ்வொன்றுக்கு பேர் ஒரு பங்குன்னு பேர், அதை பொதுமக்களிடம் விநியோகம் செய்யலாம். அதுக்கு செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதன் பர்மிஷன் வாங்கிட்டு. அப்போ ஒருத்தர் 100 ரூபா கொடுத்து ஒரு 100 பங்கு வாங்குறாருன்னு வச்சுக்கங்க, இன்னொருத்தர் 500 பங்கு வாங்குறாரு, இன்னொருத்தர் 50 பங்கு வாங்குறாரு, இப்படி வாங்க வாங்க பணம் எனக்கு வந்து சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு 80 கோடி வந்துடும், என்னுடைய கை காசு 20, நீ எல்லாத்தையும் போட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த பங்கு வாங்குற ஒவ்வொருத்தருக்கு பேரும் பங்குதாரர் என்று பெயர். அந்த பங்குதாரருடைய பொறுப்பு எப்படிப்பட்டது என்றால் வரையறு பொறுப்பு. வரையறு பொறுப்புன்னு என்ன அர்த்தம்னா, நிறுமத்தின் கடனுக்கு அந்த சொத்துக்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் கடனையந்தோர் நிறும உறுப்புகளின் உறுப்பினர்களின் சொந்த சொத்துக்களை கைப்பற்ற முடியாது. இப்போ தான் அது கம்பெனி நான் நடத்துகிறேன், அதுலேயும் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க,
அப்போ பங்கு வாங்கினவங்களுடைய ஒவ்வொரு பங்குதாரர் இருப்பார், அந்த பங்குதாரருடைய சொத்துக்களை போய் நம்ம எதுவுமே தாக்க முடியாது, அதை விற்று கொடுக்கணும்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய பொறுப்பு என்னவென்றால் அவர்கள் வாங்கிய பங்கினுடைய அளவை பொறுத்தது. அவருக்கு மீறி போனால் அந்த 100 பங்கு வாங்க 100 பங்கு தான் லாஸ் ஆகும், அவ்வளோதான். அவர் சொந்த சொத்தால் விற்க முடியாது, விற்கவும் மாட்டார். அதுக்கு பேர் தான் வரையறு பொறுப்புனு பேர். வரையறா பொறுப்புனா விற்று கொடுக்கணும் சொந்த சொத்தை. ஆனால் வரையறு பொறுப்புனா அவர் அடையக்கூடிய லாஸ் வந்து அவர் வாங்கிய பங்கினுடைய அளவு தான், அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகாது. 3வது பாயிண்ட் வந்து நீடித்தவாழ்வு. நீடித்தவாழ்வு அப்படின்னதுன்னா கம்பெனிங்கிறது ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது, இது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடியது, நீண்ட நாட்கள் செயல்படக்கூடியதாக இருக்கணும். நீண்ட நாட்கள் அதனுடைய ஆயுட்காலம் இருக்கணும். பங்குதாரருடைய நொடிப்பு நிலை, செயல்திறன் இழப்பு, மனச்சமநிலை போன்ற நிகழ்வுகள் நிறுவனத்தின் ஆயுளை பாதிக்காது. ஒரு பங்குதாரர் வந்து லாஸ் ஆகிறாருன்னா அடுத்த பங்குதாரர் வருவார், ஒரு பங்குதாரர் இறந்துறாருன்னா அடுத்த பங்குதாரர் வருவார். அப்போ என்னன்னா கம்பெனி வந்து ஒருத்தர் நம்பி இருக்காது, தொடர்ந்து புதிய புதிய நபர்கள் வருகின்ற பொழுது கம்பெனி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் தனிப்பட்ட சொத்து. தனிப்பட்ட சொத்து அப்படின்னா நிறுமம் அப்படிங்கிறது ஒரு புனைவு நபர்னு ஏற்கனவே சொன்னோம், அது தனிநபர் தன்மையை பெற்றுள்ளது. அதனால் நிறுமம் வந்து அதனுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கலாம் விற்கலாம். அந்த சொத்துக்களை நிறுமத்தினுடைய உறுப்பினர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கோர முடியாது, இதுதான் தனிப்பட்ட சொத்து. அடுத்தது 5வது பாயிண்ட் பங்குகளின் மாற்று இயல்பு. ஒரு பங்கு ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பங்குகளை எப்போ வேணாலும் விற்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த ரிலையன்ஸுடைய பங்குகளை ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பங்குகளை அவர் வேண்டிய பொழுது விற்கலாம், வேண்டிய பொழுது வாங்கலாம். அதான் அந்த பங்குதாரனுடைய மனநிலையை பொறுத்து. அடுத்தது பொதுமுத்திரை. பொதுமுத்திரை அப்படின்னு என்னத்துனா ஒரு உதாவது, இப்போ நிறுமம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான நபர் தான், அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஆனால் அந்த அவரை வந்து கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ அந்த அக்ரிமெண்ட் போடுறது, பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா இயக்குனர் அவைன்னு ஒரு அவை இருக்கும், இயக்குநர்கள் இருந்த ஒரு அவை, அந்த அவை மூலியமாகவே இது நடைபெறும். அப்போ பொதுமுத்திரை அப்படின்னா அந்த கம்பெனியின் சார்பாக ஒரு கையெழுத்து போடுறவர். ஒரு உதாரணத்துக்கு டிசியில் தலைமை ஆசிரியர் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான். ஏன்னா இப்போ டிசியில் வந்து தலைமை ஆசிரியர் கையெழுத்து போடுறாருன்னா இன்றைக்கி யார் தலைமை ஆசிரியர் அவர் சைன் பண்ணுவார், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாருன்னா இன்னொரு தலைமை ஆசிரியர் வரப்போ அவர் சைன் பண்ணுவார். ஆனால் அந்த பள்ளியின் சார்பாக கையெழுத்து போடக்கூடிய அங்கீகாரம் அதிகாரம் பெற்ற ஒரு நபர் அவர் தான். அதே மாதிரி தான் கம்பெனியும், கம்பெனியின் சார்பாக கையெழுத்து போகிறதுக்குன்னு இயக்குனர் அவையிலிருந்து ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கையெழுத்து அலுவலர், அவர் தான் கையெழுத்தை போடுவார். அதுக்கு பேர் தான் பொதுமுத்திரை அப்படின்னு பேர். அப்படி பொதுமுத்திரை இருந்தால் தான் அது சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அந்த கம்பெனிக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அடுத்த 7வது பாயிண்ட் வழக்காடும் திறன் மற்றும் வழக்கில் பதில் சொல்லும் உரிமை. இப்போ ஒரு உறுப்பினர் வந்து கம்பெனிக்கு எதிராக வழக்கு போடலாம், கம்பெனி அவங்க போன்ற வழக்குக்கு எதிர் வழக்காடலாம், அதுக்கெல்லாம் உரிமை இருக்கிறது. அதுக்கடுத்து தனிப்பட்ட மேலாண்மை. இப்போ தனிப்பட்ட மேலாண்மை அப்படின்னா இயக்குனர் அவை அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், அதுதான் இந்த கூட்டு பங்கு நிறுவனத்தை மேலாண்மை செய்கிறது. பங்குதாரர் வந்து நிறுவனத்தை மேலாண்மை செய்ய முடியாது, பங்குதாரர் வந்து பங்கை வாங்கிட்டு கம்பெனியுடைய வளர்ச்சியை கண்காணிப்பாங்க, கம்பெனி வளர்ச்சி அடையுதா அல்லது நஷ்டமாகுதான்னு. கம்பெனியை மேலாண்மை செய்யக்கூடியது இயக்குனர் அவை தான். அடுத்தது ஒரு பங்கு ஒரு வாக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் வந்து 100 பங்கு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருவர் வந்து 100 பங்கு வச்சுருந்தால் அவருக்கு 100 வாக்குகள். அப்போ கம்பெனியில் வந்து எலெக்ஷன் வைப்பாங்க, 1 வருஷத்துக்கு 1 தாட்டி 2 வருஷத்துக்கு 1 தாட்டி. அந்த எலெக்ஷன் வைக்கிறப்போ ஒரு நபர் வந்து 100 பங்கு வைத்திருந்தால் அவருக்கு 100 வாக்குகள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கூட்டுறவு அமைப்புன்னு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு தலைப்பு, அதில் வந்து ஒரு நபர் வந்து எவ்வளோ பங்கு வச்சுருந்தாலும் 1 ஓட்டு தான் போட முடியும் கூட்டுறவு அமைப்பில். ஆனால் இதில் இந்த கூட்டு பங்கு நிறுவனத்தில் ஒரு நபர் 10 பங்கு வைத்திருந்தால் 10 வாக்குகள் உண்டு. இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. கூட்டு பங்கு நிறுவனத்தில் எத்தனை பங்கு இருக்குதோ அத்தனை ஓட்டு, ஆனால்
கூட்டுறவு அமைப்பு நிறுவனத்தில் ஒரு நபர் ஒரு வாக்கு. அவன் 1000 பங்குகள் வைத்திருந்தாலும் அவர் ஒரு ஓட்டு தான் போட முடியும் கூட்டுறவில். சரி, அடுத்தது நன்மைகள். நன்மைகளில் ஒன்று பேரளவு மூலதனம். பேரளவுன்னா அதிக அளவு பணம் போடணும். ஏன்னா கூட்டுப்பங்கு நிறுவனம் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் இயங்கக்கூடியது. அதில் 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 10000 கோடி, இப்படி அதிகமான முதலீடு போட்டு தான் அந்த கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய இடர் வந்து அந்த பங்கினுடைய மதிப்பை பொறுத்து. நாளை கம்பெனியே லாஸ் ஆனால் கூட பங்குதாரருடைய லாஸ் எவ்வளவுன்னா, அவர் 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்கியிருந்தார்னா அந்த 100 ரூபா மதிப்புடைய பங்கு தான் லாஸ் ஆகும். அது வரையறுக்கப்பட்டது. அடுத்தது 52வது பக்கமானவர்களே, பங்குகள் மாற்றம். பங்குகளை வந்து எந்த நேரத்துலையும் விற்கலாம். ஏன்னா பங்குகளை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு செபி இருக்குது, அதன் கீழே வந்து பங்குகள் வெளியிடுறாங்க. அப்போ ஒரு பங்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னா அதை விற்று பணம் பண்ணிட முடியும். அடுத்த நீடித்த வாழ்வு. கம்பெனி அது ஏற்கனவே சொன்னோம், நீண்ட நாள் இருக்கும், யாரையும் நம்பாது. ஒரு உறுப்பினர் இறந்து விட்டாலோ அல்லது வேறு நொடிப்பினர் அடைந்தாலோ கம்பெனியை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்து வேறு ஒரு உறுப்பினர் வருவாங்க. அடுத்து சேமிப்பு பழக்கம் மற்றும் மூலதனம் செய்யும் பழக்கம். சேமிப்பு பழக்கம் அப்படின்னா பங்குகளை வாங்கி வைக்கிறதுங்கிறது ஒரு சேமிப்பு தான், பேங்க்கில் பணம் போடுற மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்கி வைக்கிறேன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது 500 ரூபாய்க்கு கூட மாறலாம். அப்போ அது கம்பெனியுடைய செயல்பாட்டை பொறுத்தது. அப்போ அது சேமிப்பு பழக்கத்தை மக்களிடத்தை ஏற்படுத்துகிறது. இடர் ஏற்கும் திறன். இடர் ஏற்கும் திறன் அப்படின்னா இப்போ நிறுவனத்துக்கு கூட்டுப்பங்கு நிறுவனத்துக்கு ஒரு நட்டை ஏற்படுதுன்னு வச்சுங்க. இது பல 1000கணக்கான பேர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால் ஒரு நட்டத்தை ஈஸியாக சமாளிக்க முடியும். தனியார் வணிகம் அப்படி கிடையாது, நஷ்டம் ஏற்பட்டால் அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் கூட்டுப்பங்கு நிறுவனங்கிறது பெரிய நஷ்டத்தை கூட சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அடுத்து பேரல் உற்பத்தியின் பெருநன்மைகள். பேரல் உற்பத்தினா பொருள்களை வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணுறது. அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த பொருளுடைய அடக்க செலவு குறையும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரீஃபில் பேனா வந்து 5 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த பேனாவை கோடிக்கணக்கான பீஸ், அதாவது கோடிக்கணக்கான பேனாக்களே தயாரிக்கும். அதனால் அதோட ரேட் 5 ரூபாய்க்கு தர முடியுது. ஆனால் ஒரே ஒரு பேனாவை மட்டும் நீங்கள் உருவாக்குங்க, அந்த பேனை 1000 ரூபாய்க்கு தான் வாங்கும், 5 ரூபாய்க்கு தர முடியாது. அப்போ பேரளவு உற்பத்தி என்றால் அதிக அளவு பொருள் உற்பத்தி செய்தல். அப்போ அதிக அளவு பொருள் உற்பத்தி செய்கின்ற பொழுது நமக்கு வந்து பொருளோட ரேட்டு குறையும். அடுத்து பொருளாதார முன்னேற்றம். கம்பெனிஸ் அதிகமாக இருந்ததுன்னா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியடையும், நுகர்வோர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கும். அடுத்து அதில் குறைபாடுகள் இருக்குது. 1வது பாயிண்ட், அதிக செலவு, கடுமையான விதிமுறைகள். ஒரு கூட்டுப்பங்கு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது, செலவு அதிகம். நேர்மேற்ற மேலாண்மை. இப்போ நேர்மேற்ற மேலாண்மைனா சில இயக்குநர்கள் வந்து மனசாட்சி இல்லாமல் ஏதாவது கோளாறு பண்ணாங்கன்னா அது கம்பெனிக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய நட்டத்தை ஏற்படுத்தும். அடுத்தது ஒரு சிலர் கையில் நிர்வாகம். அப்போ இந்த கம்பெனிஸை பொறுத்தவரையிலும் பண வசதி படித்தவர்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நிர்வாகம் வந்து ஒரு சிலர் கையில் முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஊக வணிகம். ஊக வணிகம் அப்படின்னு என்னத்தினா இப்போ பங்குகள் வந்து வேணுன்னு ரேட்டை ஏற்றி விற்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து நல்ல லாபமே ஈட்டாத கம்பெனியாக இருக்கும், ஆனால் அதனுடைய பங்குகளை வந்து ஊக வணிகத்துக்காக வேணுன்னே ஏற்றிக்கிட்டே போவாங்க. அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குற பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ பங்குகள் ஏறுது, அப்போ இது அருமையான கம்பெனி சொல்லிட்டு பங்குகள் வாங்குவாங்க. அப்போ வாங்கினா அவங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். இதுக்கு பேர் தான் ஊக வணிகம். விருப்பமின்மை. விருப்பமின்மை அப்படின்னா பெரும்பாலான அலுவலர்கள், ஏன்னா அந்த கூட்டுப்பங்கு நிறுவனத்துக்குள்ள அலுவலர்கள் என்ன செய்வாங்கன்னா மாசமான சம்பளம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கடின உழைப்பு செய்ய, தனியார் வணிகம் மாதிரி கடினமாக உழைக்க மாட்டாங்க. அதனால் நிறுவனத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அடுத்து பணியாளரிடம் சமூக உறவின்மை. பணியாளர்கள் வந்து வேலை செய்வாங்க, சம்பளம் கிடைக்கிது, வேலை செய்கிறாங்க, நிர்வாகம் அது தனியாக இயங்கிட்டு இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் அதிகமான உறவு ஏற்பட வாய்ப்பில்லாததுனால கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அதிக வரி விதிப்பு. இப்போ மற்ற தனியார் வணிகம் கூட்டாண்மை இந்து கூட்டு குடும்பத்தை விட இதனுடைய வரி விதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த வரியினுடைய அளவு வந்து பொருள் மீது வைப்பார்கள். அப்போ பொருளோட ரேட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குது.
இதுவரை கூட்டு பங்கு நிறுவனம் அதனுடைய நன்மைகள் குறைபாடுகள் இயல்புகள் பார்த்த மாணவர்களே, அடுத்த வீடியோவில் அந்த கூட்டு பங்கு நிறுவனத்துடைய வகைகளை பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.